ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மா வந்து நம்ம வந்து ராக்கி கார்டன்ஸை வித்தியாசமாக பண்ண போகிறோம். முதல்ல நான் வந்து ஒரு வீடியோ காமிச்சிருந்தேன் முன்னாடி, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே, நீங்கள் பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது வந்து பால்கனிலையும் வைக்கலாம், வீட்டுக்கு வெளியிலையும் வைக்கலாம், எங்கே வேணா உங்களுக்கு வந்து ஒரு விசிட்டர்ஸ் யாரான்னு வீட்டுக்கு வரா அப்படின்னா அந்த கிரியேஷன் வந்து அப்படியே அழகாக நில்லு காமிக்கும் உங்களுக்கு. ஓகே, பார்க்கலாமா எப்படி பண்ணுறோன்னு? வெரி குட். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட் ஆஃப் மாஸ் இருக்கு. இந்த மாஸை நான் வந்து அழகா அப்படியே அந்த கிரியேஷன்ல பண்ண போறேன் எடுத்துட்டு. ஸோ இந்த மாஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகா இருக்கும் வச்சோம்னா பிளான்ஸ்ல, ஏன்னா அப்படியே ஒரு கார்பெட் மாதிரி புசு புசுன்னு இருக்கு பாருங்க. அதனால இது ஜம்முன்னு இருக்கும், நீங்களே பாப்பீங்க. இதுக்கு வந்து ஒரு நல்ல திக்னஸ் இருக்கு, இந்த திக்னஸ் வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் மாஸையும் அழகா ஒரு டெக்கரேஷன்ல வைக்க போறோம். ஓகே, இப்ப நான் எப்படி பண்றேங்கிறத நீங்களே பார்க்க போறீங்க. ஆல்ரெடி ஹோம் கம்போஸ்ட்லேருந்து மண், அப்புறம் கொஞ்சம் உரம், அப்புறம் கொக்கோபீட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ரெடியாக வச்சுட்டுருந்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து இதில் டீகேன் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு உடசலானது, ஆனால் இந்த ரெண்டு இதையும் உடசலாக இருந்தால் கூட இதை வந்து எப்படி அழகாக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் மாதிரி பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக எல்லா மண்ணையும் இதில் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து இதில் ஆல்ரெடி மாய்ஸ்சர் இருக்குது, கொஞ்சம் நான் முன்னாடி போட்டிருந்தேன். ஸோ அந்த மாய்ஸ்சரே இப்போதைக்கு நம்மளுக்கு போதும், தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, இதை சரி சமமாக எல்லா இடத்துலையும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் நல்லா ரவுண்டடாக இருக்கிற கல் வச்சுருந்தேன். ஸோ அந்த கல்லை நான் அழகுக்கு வைக்கிறேன். ஸோ அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் மாதிரியும் கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது எனக்கு ஆல்ரெடி இந்த ஒரு கொட்டாங்கச்சியில் நான் வந்து ஒரு செடியை வளர்த்துட்டுருந்தேன். இது ஒரு சக்யூலண்ட். இந்த செடியை வந்து நான் அழகாக அதில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் இருக்குங்கிறதுனால பாருங்கள் வேறு எவ்வளோ அழகாக பருத்திருக்கு. இதில் சின்ன செடியாக போட்டிருந்தேன், நன்னா வேறு வந்துருத்தோம். ஸோ இப்போது இந்த வேரை வச்சுட்டு இதை உள்ளே நம்ம அழகாக போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இதில் பொட்டு பொட்டாக இருக்கு இல்லையா, இந்த லீவ்ஸு, இந்த பேட்டர்ன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதை வந்து நல்லா மண்ணில் போட்டுட்டு கவர் பண்ணிடுறேன், லைட்டாக வைக்கிறேன். ஓகே, இது பக்கத்தில் வந்து ஒரு ராக் மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த மாஸ், அந்த மாஸையும் வந்து எங்கெங்கே வைக்க முடியுமோ அந்தந்த இடத்துல அழகாக வைக்கலாம். அந்த பேட்டர்ன் ஆஃப் த மாஸும் எப்படி இருக்கோ அதே பேட்டர்னில் வச்சா நம்ம உடையாமல் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது இவ்வளோ மாஸ் வச்சுட்டோம் இல்லையா, இந்த மாஸு வச்சதுக்கு அப்புறம் ஒரு சில அழகான ஃபர்ன்ஸ் எங்கிட்ட இருக்கு. இந்த அழகான ஃபர்ன்ஸை மூலையில் வச்சோம்னா அது வெளி பக்கமாக வந்து சாஞ்சு ரொம்ப அழகாக தெரியும். ஓரத்துலலாம் இந்த செடியை நல்லா கொடுக்கலாம், அட் த சேம் டைம் இடையில நடுவில் ஒரு போர்ஷனை இங்கே வைக்கலாம். லைட்டாக போடுங்க, ரொம்ப ப்ரெஷர் வேண்டாம். அட் த சேம் டைம்
ஒரு லுக்கு கொடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு அழகான இந்த சொப்பெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த சொப்பெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்க எங்க வெச்சா நன்னா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்து வைக்கணும் இது ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கறனால வீட்டுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் ஓகே அதே மாதிரி கொஞ்சம் கருங்கல் ஜெல்லி அது வந்து கொஞ்சம் அழகு கொடுக்கும் அட் தி சேம் டைம் பிளான்ட் வந்து ஸ்டெடியா வைக்கிறதுக்கு நமக்கு உதவும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த செடி வளர்றதுக்கு இடம் கொடுத்துட்டோம் சைடுஸ்ல எல்லாம் வளரும் சோ பெருசா இடம் கொடுத்துட்டோம் இந்த கேப் ஃபுல்லா இந்த செடிக்கு பத்தும் அப்புறம் நம்ம வந்து வீட்டு பக்கத்துல போட்டுறோம்ங்கறனால நம்ம வந்து ஒரு ஆளு கவனிக்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படினா இங்க கொடுத்துக்கலாம் இந்த மாஸ்ல நிக்கறாப்ல கொடுக்கலாம் இங்க நிக்கறாப்லயும் கொடுக்கலாம் ஓகே இங்க நிக்கறாப்ல கொடுத்தால் ஒரு கல்லு பின்னாடி நம்ம வெச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கல்லு வெச்சிட்டு சப்போர்ட்டுக்கு சைடுல அப்படி கொடுக்கலாம் அப்படி இல்லனா இங்க கொடுக்கலாம் சைடுல இருந்து அந்த ஆள் பார்க்கற மாதிரி அப்ப இன்னும் நமக்கு பச்சை பச்சையர்னு வேணும்னால் இந்த இடத்துலயும் இந்த மாஸ் அப்படியே வெச்சிரலாம் ஓகே இப்போ நம்ம இன்னொண்ணும் பண்ணலாம் இது பார்த்தீங்களா ஒரு ராக் மாதிரி ஒரு இருக்குற ஒரு இது இது வந்து இதுக்குள்ள நம்ம வந்து ஏதான ஒரு செடி வெச்சு அந்த செடியை கூட நம்ம இங்க எங்கயானு வைக்கலாம் அது வைக்கணும்னா இப்படி கூட இது இத எடுத்துட்டு இப்படி வைக்கலாம் சோ எது நல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கணும் எனக்கு வந்து இது திராட்சை சாப்பிட்டுட்டு அந்த திராட்சையோட ஸ்டெம் இருக்கு இல்லையா அந்த ஸ்டெம்மை நான் வந்து வெச்சிருந்தேன் சோ அந்த ஸ்டெம்மை வந்து நம்ம வேணும்னா அப்படி கொஞ்சம் புட்டுண்டுக்கலாம் வேணும்ங்கற விதத்துல புட்டுண்டு ஒரு சின்ன ஸ்டெம் இங்க வெச்சுக்கலாம் அப்புறம் இங்க வந்து ஒரு பெரிய ஸ்டெம் கொடுத்துக்கலாம் இந்த ஸ்டெம்முக்கு பின்னாடி ஒரு சில கல்லுகள் இதுல வந்து நம்ம மண் இந்த ஈரம் போட போறது இல்ல ஏன்னா இதுல வந்து இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இது இது வளர்ற பொருள் கிடையாது அதனால அழகுக்கு தான் கொடுக்கறோம்ங்கறனால இதுல நம்ம தண்ணி விடவேண்டாம் ஸ்பிரிங்கிள்னா எப்படினா இப்படி சும்மா தெளிக்கிறது இவ்ளோ தான் தெளிக்கணும் இந்த மண்ணை வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கலாம் எவ்வளவு வேணுமோ அந்த இடத்துல எல்லாம் மண்ணு போட்டுக்கலாம் கம்மியா இருக்குன்னு தோணிச்சனால் மண்ணு போடுங்க ஆனா போடறச்சே கவனமா போடணும் அந்த மாஸ்ல எல்லாம் விழாம போடணும் சர்ஃபேஸ்ல இருக்காது கொஞ்சம் மேல இருக்கும் சிலப்போ கொஞ்சம் கீழையாவும் இருக்கும் பார்க்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கும் பாருங்க எந்த பக்கமும் நீங்க திருப்பலாம் இத எந்த பக்கம் திருப்பினாலும் இதோட அழகு ரொம்ப அழகா இருக்கும் பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்பறேன் உங்க கமெண்ட்ஸ் கண்டிப்பா கொடுங்க நீங்க வந்து இன்ன கூட ஹைட் ரைஸ் பண்ணிக்கலாம் இப்போ வேணும்னா இந்த வீடு நான் இங்க கீழ போட்டுக்கேன் இல்லையா இந்த வீடோட ஹைட்ட வந்து ரைஸ் பண்ணனும்னா இன்னும் கொஞ்சம் மண்ண மேல வந்து கொண்டுட்டோ அதுக்கு அப்புறம் இந்த பிரிட்ஜ் வழியா கீழ வர மாதிரியும் நீங்க வெச்சுக்கலாம் அது உங்க சௌரியம் நான் வந்து எக்ஸாம்பிள் தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கற வாய்ப்பு கொடுத்துக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்பறேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணும்போது
அப்படியே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி அதில் கொண்டு வரீங்க அப்படிங்கும்போது, உங்களோட ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இதில் போகும்போது அப்படியே டோட்டலி ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஏன்னா யோ டூயிங் இட் வித் க்ரீன், க்ரீன் கலருங்கிறது ரொம்ப அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு, உங்கள் கண்ணுக்கும் நல்லது. ஓகேயா? பை பை, அன்டில் நெக்ஸ்ட் டைம்.